தருத்துவ பெரியவர் இங்கே துவக்குவதற்காக இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களே, திரு பாசாத்தி அவர்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இங்கே பணியாற்றுகின்ற அந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். எனக்கு வந்து நீங்க பேச கூப்பிட்டாங்களே தவிர நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு யாருமே சொல்றது அரை மணில இருந்து 40 நிமிஷம் பரவாயில்ல, அதை விட குறைவா இருக்கீங்க. அப்புறம் பேசும்போது ஒவ்வொருத்தரா ஏதோ வந்துட்டு கலந்து போய் சேர்ந்தீங்க. சரி, பாக்கலாம் எப்படி போகுதுன்றது வச்சுட்டு. முதல்ல இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். அன்பு சகோதரர் டாக்டர் அசோகன் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய சகோதரர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல உங்களுடைய சிஓ டாக்டர் பழனிவேல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆபத்தான கட்டத்திலிருந்து மீண்டு நான் பேச தொடங்கிய பிறகு திரும்ப ஒரு மருத்துவமனைக்கு வருவது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். அப்போல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு இன்னொரு மருத்துவமனைக்கு வருவது இதுதான் முதல் முறை. ஆனா மருத்துவமனைக்கு வருகிற போது எந்த கவலைகளும் இல்லாமல் பேசுவதற்காக வருவது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது இப்போதுதான் நான் இந்த மேடையில நிற்கிற போது புரிந்து கொள்கின்றேன். இப்படி எனக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்த இன்றைய நவீன மருத்துவத்தினுடைய எல்லா பிதாமகர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மருத்துவர் நியூரோலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் அவர்களுக்கும், மருத்துவத்துறையை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும், செவிலியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் அவர்கள் டாக்டர் பேசுற போது சொன்னாங்க, தடுப்பு என்பது மருத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியமானது, மருத்துவர்களை பற்றியும் மருத்துவமனைகளை பற்றியும் வெளியே இருக்கிற பார்வை என்பது வேற. ஒண்ணுனா கூட நல்லா இழுத்து விட்டுருவாங்க, ஏகத்துக்கு பில்ல போட்டு தாளிச்சிருவாங்க, இதுதான் வந்து வெளியே இருக்கிற பார்வை. அது குறிப்பா ரமணா படம் வந்த பிறகு இந்த பார்வை ரொம்ப அதிகமாகி விட்டது. அல்ல, எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மருத்துவமனை இன்றைக்கு இல்ல, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்தே தொடங்கி ஒரு நோயாளிக்கான முதல் தேவை, அந்த நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரை தான், அந்த அவேர்னஸ் தான் முதல் தேவை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்பதுதான் இந்த மண்ணினுடைய ஆதி விவேகியான வள்ளுவன் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் விட்டு சென்றிருக்கின்ற ஒரு மோட்டோ ஸ்டேட்மெண்ட். அதுதான் அது, அதுதான் இருக்கணும். ஒரு மருத்துவரனுடைய மருத்துவமனையினுடைய அடித்தளம் அதுதான். நோய் நாடினால் போதாது, நோய் முதல் நாடு வேணும். என்ன என்னன்றது டைக்னோஸ் பண்ணிடுவீங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது ஏன் வந்தது, நோய் முதல் நாடி, அது தடிக்கும் வாய் நாடி, அதற்கு பிறகு அதற்கான கியூர் என்னன்னு பாரு, வாய்ப்பு செயல். அது தொடர்ந்து அதே மாதிரியான கண்டிஷன்லயே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இது அத்தனையும் தான் மருத்துவம் என்று வள்ளுவன் இந்த மண்ணில் 2000 வருஷங்களுக்கு முன்னால ஒரு அடிப்படையை வகுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த நோய் முதல் நாடுகிறது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சாதான் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்வது என்பதையும் நாம் பார்க்க முடியும். அதை பெண்களுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்பதை டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார். நிறைய வேலை இருக்கு பெண்களுக்கு, இந்த உலகம் அவர்களைத்தான் நம்பி இயங்குகிறது. சில பேர் மனசுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லிக்கிறீங்க, ஆனா அதுதான் உண்மை. அவர்களை நம்பித்தான் இந்த உலகம் இருக்கிறது சகோதரர். விளக்கு இங்க இருந்தது, 5 முகமும் ஏற்றப்பட்டிருந்தது. அவர் போட்டோ தம்பி வந்து அதை எடுத்தாங்கதான் அந்த ஸ்ட்ரேன் நல்லா வரும் சொன்னாரு. அந்த சகோதரர் வந்து டமான் அதை இழுத்தார், செய்யக்கூடாது. ஏன்னா அவர் அந்த நல்லா இருக்கணுமேன்ற எண்ணம் அவருக்கு இருக்கே தவிர அதை எப்படி செய்வது என்பது ஒரு பெண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு பூவால அந்த எரிக்கிற தீபங்களை அணைக்கணும், ஊதி அணைக்க கூடாது.
விளக்கினுடைய தீபங்களை ஊதி அணைக்க கூடாது. கற்பூரத்தை ஊதி அணைக்கலாம், விளக்கினுடைய தீபங்களை அமர்த்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அங்க உடனே அந்த பொண்ணு அந்த பூவால் அதை அமர்த்திட்டு அப்புறம் அதை மெதுவாழ்க்கனா எரிஞ்சிட்டு இருக்கும் போது விளக்கை இழுத்த எண்ணெய் வெளியில போட்டினா அந்த நெருப்பு உடனே அந்த எண்ணெயில பரவிடும். ஒரு விபத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து அழகாகவும் சரியாகவும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த உலகம் பெண்களை தான் நம்பி இருக்கிறது என்பதற்கு இங்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியே ஒரு சான்றாக இருக்கு. இப்படி எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் பெண்கள் அதை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். அவர்கள் செய்யாத ஒரே விஷயம், எல்லாருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து நான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வீட்டுல ரொம்ப முக்கியமான பர்சன் நான் தான்ன்றத என் கணவர் புரிஞ்சுக்கணும், என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், எங்க மாமியார் மாமனார் புரிஞ்சுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியணும், எங்க அக்காவுக்கு தெரியணும், மதனிக்கு தெரியணும், நாத்தனாருக்கு தெரியணும். இந்த வேலை பார்க்கிற இடத்திலும் இந்த சைக்கி ஆஃப் த வுமன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அது நான் இந்த அலுவலகத்துல பல முறை நான் பார்த்திருக்கேன். ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அல்ல ஒரு எட்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, who do you think is best qualified to head this அப்படின்னு நான் கேட்பேன். கட்டாயமா எட்டு ஆண்களும் கை தூக்கிடும், கட்டாயமா எட்டு ஆண்களும், தகுதி இருக்கா இல்லையா நம்மால முடியுமா முதல்ல கை தூக்கிடும். இந்த ரெண்டு பெண்களும் முதல்ல என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அதான் செய்வான். அவ தூக்குறாளா, தூக்கிட்டாள, சின்ன படம் பாதி தூக்கலாம், அந்த பொண்ணு இவ்வளவு பார்ப்போம், இவ்வளவு தூக்கிட்டாள், அது பாதி தூக்கு, ரெண்டு கையும் முழுக்க தூக்கியிருக்காரு, பாதிதான். ஏன்னா அந்த பாதி தூக்கும் போது மனசுக்குள்ள ப்ராஜெக்ட்ன்றாங்க எவ்வளவு நேரம் ஆகுமோ, இப்பவே வீட்டுக்கு போக எட்டு மணி ஆகுது, இப்ப ப்ராஜெக்ட்னு போட்டு ஒன்பதரைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சாரு, யாரு சோறு ஆக்குறது, யாரு பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யறது, அப்புறம் ப்ராஜெக்ட்னா டிராவல் அது அதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய, இவ்வளவு சிந்தனைகளும் ஓடுகிற போது கை இவ்வளவுதான் போகும், இப்படி வரவே வராது. முழு தகுதியும் அந்த பெண்ணில் ஒருவர் இதுவரை ஒரு பெண்ணுக்கு முழு தகுதி இருக்குன்னு நாம நமக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குல்ல, பத்து பேரை கூப்பிட்டு ஒருத்தர் தான் ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட், என் மனசுக்கு தெரியும் யாருக்குமா அது ஆடா பெண்ணா. ஆனா ஒரு பெண்ணுக்கு தகுதி இருந்தால் கூட இந்த பெண் கை தூக்க மாட்டான். ஆளுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அந்த வேலைக்கும் அவருக்கும் இது மட்டும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ முதல்ல இப்படி கேத்துக்கோ. இப்போ வேலை பார்க்கிற இடங்களில் கூட வீட்டை சுமந்து கொண்டிருக்கிறவள் பெண். அதனால்தான் பெண் ஆமை என்று நான் சொல்றேன். இந்த ஆமை முயல் பந்தயம் இருக்குல்ல, அதுல அந்த முயல் ஒரு ஆண், அந்த ஆமை ஒரு பெண் அப்படின்னு நானே நினைச்சுப்பேன். யாரும் சொல்லல, அந்த ஈசாபில் அப்படிலாம் சொல்லல அவரு, ஆனா நான் நினைச்சுப்பேன். ஆமை மெதுவா போறதுனால அதை நான் பெண்ணுன்னு சொல்லல, அந்த ஆமை ஓட்டை அதாவது இறக்கி வைக்கவே முடியாது, ஓட்டோடுதான் எங்கேயும் போக, மாதிரி வீட்டை இறக்கி வைக்கவே முடியாதவளாக எங்கேயும் பெண் இருக்கிறது. முயலுக்கு ஓடலாம் கிடையாது, பொறுப்புகள் அவளிடம் அந்த பொறுப்பிலே ஒரு பகுதியை எடுத்துக் கொள்கிறார். நடத்துகிற கோபிநாதனுடைய ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன், சில பேர் தெரியல டாக்டர், அந்த ஒரு வேலையுமே அவருக்கு தெரியல சார்னு ஒரு பொண்ணு வருத்தப்படுது. எந்த வேலை மாத்திரம், ஒரு பிள்ளை டைரக்டர் மாத்த கூட அவருக்கு தெரியும். உடனே அவர் கூப்பிடுற, ஒரு டைரக்டர் எடுத்துட்டு வாங்க, அந்த பிள்ளை வந்திருக்கு ப்ரோக்ராம், அந்த தந்தை தகப்பனை கூப்பிட்டு டைரக்டரை மாத்துங்க. அவர் வந்து இந்த பேண்டிஸ கேட்கற மாதிரி டைரக்டரை கேட்டார், ஓ டைரக்டர் அப்படி கேட்டக்கூடாது, கிழிச்சு எடுக்கணும் அப்படி ஆண்டவர். அந்த பிள்ளை தகப்பனுக்கு அது தெரியவில்லை. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கனாலும் பயம்லாம் இப்ப ஆண்கள் கொஞ்சம் உதவி செய்கிறார்கள். இருந்தாலும் ஒரு வீட்டை நிர்வகிக்கின்ற பெரிய பொறுப்பு என்பது பெண்ணிடம் இருக்கு. அதை தாண்டித்தான் அவள் அலுவலக வேலையை கவனிக்கிறாள். அதை தாண்டித்தான் இந்த சோசியல் கான்ட்ராக்டிங், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம்லாம் போய் நிற்கணும், இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த பெண்ணிடம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற பெண் செய்ய தவறுகிற ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய உடல்நிலைக்காக நேரத்தை ஒதுக்குவது. நானே ஒரு சாட்சி, வெளியிலிருந்து போய் சார்ந்தங்களை தேட வேண்டாம், இதுக்கு நானே ஒரு சாட்சி. அப்போ எல்லாவற்றிலும் வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த
அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, போய் ஜெயிக்கணும், நம்ம நல்லா செய்யணும், நம்ம வேற ஒருத்தர் தவறு சொல்லிடக்கூடாதுன்னு பெண்கள் எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அந்த வேகத்தில் நாம் செய்ய தவறுவது என்னவென்றால், நம்முடைய உடல்நிலைக்காக நாம் நேரம் ஒதுக்குவது. அப்படின்ற அந்த கான்செப்ட் என்பது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸை பரப்புவதற்கான ஒரு முயற்சியாக இருந்தால், அப்படி இது மலர்ந்தால் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் இது காலத்தினுடைய கட்டாயம். சகோதரர்களே, சகோதரி, நிறைய ஏஜ்ல இருக்கீங்க, சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் இருக்காங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் வயதானவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், உங்களுடைய வீட்டுக்கு நீங்க இதுவரை கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் என்ன? உங்க வீட்டுக்கு நீங்க என்ன செய்ய, வீட்டு இஎம்ஐயை நான் தான் கட்டுறேன்னு சில பெண்கள் சொல்லுவாங்க. இதை விட பெரிய கிஃப்ட் வேணுமா? இஎம்ஐயை நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன், தினம் நான் தான் சமையல் பண்றேன், நான் தான் பிள்ளையை கவனிக்கிறேன், நான் தான் எங்க மாமியார் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நான் தான் எங்க இதெல்லாம் நீங்க கொடுக்குற பெஸ்ட் கிஃப்டானா? பெஸ்ட் கிஃப்ட் இல்ல. தி பெஸ்ட் கிஃப்ட் தட் யூ ஆர் கிவிங் டு யுவர் ஃபேமிலி இஸ் டு ஸ்டே ஹெல்தி. நீங்க ஆரோக்கியமாக இருப்பதுதான் உங்கள் கணவருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அதை என்னுடைய அனுபவத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன். நான் மருத்துவமனையில் இருந்த அந்த 22 நாட்களில் என்னுடைய கணவர் என்ன பாடுபட்டார் என்பதை பின்னாலே அவர் சொல்லி, நான் ஒரு கடுகு எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க தெரியாது. அப்படியெல்லாம் அது பெண்ணுக்குதான் தெரியணுமா? ஆண்கள் செய்வாங்க, நம்ம அவங்க செய்ய விடுறது இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். நான் மத்தவங்க ஒன்று செஞ்சாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் அவர் சமையல் செஞ்சா என்ன செய்யலாம், அப்புறம் உடனே அந்த அம்மா சொல்ல, அப்புறம் மூணு நாள் நான் கிளீன் பண்ணும், அதை அதை விட நானே செஞ்சேன். அப்போ அவர் யாரையுமே வந்து அந்த ஸ்பேஸ்ல வர விடுறதுல நமக்கு தான் ஒரு தயக்கம் இருக்கிறது. அப்போ என்ன கடுகை எங்க இருக்குன்னு தெரியலன்னா, இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டியாச்சா இல்லையான்றது யாருக்கு தெரியும், யாருக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்குன்றது யாருக்கு தெரியும், யாரோ வந்து சொல்றாங்க இது டியூவா இருக்கு, டியூவா இருக்கா இல்லையா, என்ன எந்த தகவலுமே தெரியாது. 22 நாட்கள் அப்படி ஒரு கஷ்டம். பிறகு வீட்டுக்கு கான்சியஸ் டிசிஷன், இனிமே எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும், உண்மையிலேயே பகிர்ந்துக்கணும். அதே ஆரம்பத்திலே நீங்க செய்யலாம், ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் அது செய்யலாம்ன்றது அவசியம் கிடையாது. நம்முடைய ஹெல்த்ன்றதை யார் பார்த்துப்பாங்க? குழந்தையினுடைய ஹெல்த்தை நாம தான் பார்த்துக்கணும். குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டேஜ் வந்து இயற்கை கொடுத்தது. வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கவே வேண்டாம். இங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியும், கைனகாலஜிஸ்ட் இருக்கீங்க, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அந்த மருத்துவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். பிரெக்னண்டா இருக்கிற போது அந்த பெண் ஒரு 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 27-28 வயசுல வருதுன்னு வச்சுக்கீங்களேன், சில சமயம் அந்த டாக்டருக்கே பக்குங்க, இப்படி பிள்ளைகிட்ட இருக்க போகுது, ஆனா எல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கும், ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு ரெக்லெஸ்ஸா இருக்கும். அதுக்கு எதையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க மாட்டாங்க வீட்டுல. அது வந்து முதல்ல வந்து உட்கார்ந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவனே என்னால வலியெல்லாம் தாங்க முடியாது, இதுதான் முதல் வார்த்தை சொல்லும், என்னென்ன வலியெல்லாம் இருக்குமா இன்னும் வாழ்க்கையில அப்படின்னு அந்த டாக்டர் மனசுல நினைச்சுப்பாங்க. ஆனா இப்படி இருக்கிற பெண்ணு தான் இந்த பிரசவமாயி அந்த குழந்தை பிறந்த நொடியிலே அவளுக்குள்ளே ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் நடந்து விடுகிறது, அவள் முழு தாயாக மாறி விடுகிறார். அந்த அந்த நொடி வரை நான் என் வலி என்னுடைய சௌகரியம் என்று இருந்தவள் அந்த குழந்தை பிறந்த நொடியிலே தாயும் பிறக்கிறார். குழந்தை மாத்திரம் பிறக்கவில்லை, ஒரு தாயும் பிறக்கிறார். அந்த நொடியிலே இரு ஜனனங்கள் நடக்கின்றன. பிறந்த குழந்தையின் ஜனனம், ஒரு பெண்ணாக இருந்தவள் தாயாக பிறக்கின்ற ஒரு ஜனனம், இரண்டு பிறப்புகள் அங்கே நடக்கின்றன. அப்போ இட் இஸ் நேச்சுரல். ஒரு தாயாக இருப்பதற்கு யாருக்குமே நீங்க பயிற்சி கொடுக்கணும்னு இல்லை, அது தானாகவே நேருகின்ற ஒரு ரசாயன மாற்றமாக இருக்கின்றது.